தொலைக்காட்சியில் குத்துச்சண்டையை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு பார்வையாளன், குத்துச்சண்டையை பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுதே கைகளை மடக்கி காற்றிலே ஒரு குத்து விடுவான். அதே போலத்தான் செக்குவாரா என்ற பெயரை பார்த்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஏகாதிபத்தியத்தின் அரசியலை நொறுக்குகிற திசையை தன் உடலங்கும் செலுத்துகிறவனாக கம்யூனிஸ்ட் ஆகிய நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு உணர்வை ஊட்டுகிறவனாக செக்குவாரா மகா தத்துவ ஞானிகள் இரண்டு பேர், ஒருவன் கார்ல் மார்க்ஸ், இன்னொருவன் ஏங்கல்ஸ். அவர்கள் உருவாக்கிய மகா வாக்கியம் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை விலங்கை தவிர, பெறுவதற்கோ இந்த பொன்முலகம் இருக்கிறது என்ற மகா வாக்கியம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் மனித குலம் தனது நெஞ்சிலே பொறித்து வைத்த மகா வாக்கியம். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார். வரலாறு முழுக்க அடிமைப்பட்டவனின் கனவு வாக்கியம், லட்சிய வாக்கியம், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய வாக்கியம். உலகம் முழுவதும் போராட்டங்களால் புறநிறுத்த, போராட்டங்களால் உயிர் பெற்று அடிமை சங்கிலியை உடைக்க யாரெல்லாம் போராடுகிறானோ அவனெல்லாம் செக்குவாராவை என் தோழனாக நெஞ்சிலே ஏற்ற ஒற்றை மகா வாக்கியம் அது. அந்த வாக்கியம் தான் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இளைஞர்களையும் இன்று தனது நெஞ்சிலே ஏற்றியிருக்கிறார். ஏகாதிபத்தியத்தை, உலக வல்லாதிக்கத்தை வீழ்த்த முடியுமா முடியாதா என்பதல்ல, நிச்சயம் வீழ்த்த முடியும் என்பதற்கான உதாரணமாக தன் பார்வை நிலைநிறுத்தியவர் சேக்குவாரா. கீழ் முறையிலே ஒரு சின்னஞ்சிறிய தீவில் எத்தனை ஆண்டுகளானாலும் உன் அடக்கு முறையை எங்களது எளிய கால் பிறந்தால் அவற்றை தகர்க்க முடியும் என்பதை தகர்த்து காட்டிக் கொண்டிருக்கிற கியூபா. கியூபாவுக்கு ஆதரவளிக்கிறோம் என்பது எதற்கு ஆதரவளிக்கிறோம் என்ற அர்த்தம் தெரியுமா? உங்களது அடக்கு குணத்திற்கு, அடிமை குணத்திற்கு, சுரண்டலுக்கு நீங்கள் இங்கே நிலைநிறுத்துகிற எல்லா அசமத்துவத்துக்கும் எதிரான மனிதன் நான் என்பதை வெளிப்படுத்துகிற வாக்கியம் தான் கியூபாவின் ஒருமைப்பாட்டுக்காக நாங்கள் புறமுழுக்கிறோம் என்றாங்க. மகத்தான வாக்கியம். தனது தந்தையின் அன்பையும் அரவணைப்பையும் பெற முடியாத மகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். செக்குவாரா என்ற தந்தையின் அன்பையும் அரவணைப்பையும் பெற முடியாத மகள் அடையாளப்பயரா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். தந்தையின் கனவையும் லட்சியத்தையும் வாழ்க்கை முழுவதும் பெற்றேன் என்பதை உலகத்துக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு புரட்சி பெண் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அலைடா அவர்களே, உங்களை போலத்தான் நாங்களும் எங்களது தந்தையின் அன்பை பெற்றதில்லை. மாமேதை மார்க்ஸ் என்ற மகத்தான தந்தையின் அன்பை, புரட்சியாளர் லெனின் என்ற மகத்தான தந்தையின் அன்பை, ஏகாதிபத்தியத்தின் இடுப்பழுமை நொறிப்பதை பொழுதுபோக்காக உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டிய ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற தந்தையின் அன்பை நாங்கள் பெற்றதில்லை. ஆனால் அந்த தந்தையின் அறிவால், உணர்வால் வளர்க்கப்பட்ட உங்களை போன்ற பிள்ளைகள் தான் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள், தமிழகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். எங்கள் தந்தையர்களை நாங்கள் கண்டதில்லை. தந்தை பெரியாரை, அண்ணன் அம்பேத்கரை, தந்தை சிங்காரவேலரை, இந்த மண்ணில் எங்களை வளர்த்த எங்கள் தந்தையர்களை நாங்கள் கண்டதில்லை. ஆனால் அவர்களின் அறிவால், ஆற்றலால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு தருகிறோம். உலகம் முழுக்க திருவிழாக்களினுடைய அடிப்படை இளமையை கொண்டாடுவது. அது எந்த மதமானாலும், எந்த நிறுவனமானாலும், உலகம் முழுக்க நடக்கிற திருவிழாக்களினுடைய அடிப்படை இளமையை கொண்டாடுவது. கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் உலகம் முழுக்க நடக்கிற திருவிழாவின் இளமையின் அடையாளம் சேக்குவாரா என்ற நாவலும். நெற்றியின் உச்சியில் மின்னுகிற நட்சத்திரம், அடிமைப்பட்ட இருளை உலகெங்கும் அகற்றுகிற நட்சத்திரமாய் எங்கள் கொடிகளில் ஏந்தி உலகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளாக இங்கே கியூபாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக தொலைக்காட்சியில் குத்துச்சண்டையை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பார்வையாளன், குத்துச்சண்டையை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே கைகளை மடக்கி காற்றிலே ஒரு குத்து விடுவான். அதே போலத்தான்
ஜெக்குவாரா என்ற பெயரை பார்த்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஏகாதிபத்தியத்தின் அரசியலை நொறுக்குகிற விசையை தன் உடலெங்கும் செலுத்துகிறவனாக கம்யூனிஸ்டாகிய நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு உணர்வை ஊட்டுகிறவராக ஜெக்குவாரா இருக்கிறார். உலகெங்கும் மகா வாக்கியங்கள் உண்டு. உலகத்தில் உலகில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாலும் நிலைத்திருக்கிற மகா வாக்கியங்கள், புத்தனுடைய மகா வாக்கியம், ஆசையை அழிவுக்கு காரணம் என்ற மகா வாக்கியம், பல மகா வாக்கியங்கள் உண்டு. ஆனால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும், உலகம் உலகத்தால் அழிக்க முடியாத மறக்க முடியாத மகா வாக்கியத்தை எழுதிய மகா தத்துவ ஞானிகள் இரண்டு பேர், ஒருவன் கார்ல் மார்க்ஸ், இன்னொருவன் ஏங்கல்ஸ். அவர்கள் உருவாக்கிய மகா வாக்கியம் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை விலங்கை தவிர, பெறுவதற்கோ இந்த பொன்முலகம் இருக்கிறது என்ற மகா வாக்கியம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் மனித குலம் தனது நெஞ்சிலே பொறித்து வைத்த மகா வாக்கியம். அதே போன்ற மகா வாக்கியத்தை ஃபிடல் காஸ்ட்ரோ உருவாக்கினார். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்னார். வரலாறு முழுக்க அடிமைப்பட்டவனின் கனவு வாக்கியம், வெற்றிய வாக்கியம், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய வாக்கியம். அதே போன்ற ஒரு மகா வாக்கியத்தை ஜெக்குவாரா உலகுக்கு தந்தார். எங்கெல்லாம் அநீதி நிலைக்கிறதோ, அநீதி நடக்கிறதோ, அந்த அநீதியை கண்டு பொங்கி எழுவாயானால் நீ என் தோழனே என்ற மகா வாக்கியத்தை உலகுக்கு ஜெக்குவாரா சொன்னார். அதை சொன்ன சூழல் மிக முக்கியமானது. கியூப புரட்சி வெற்றி பெற்ற பொழுது ஜெக்குவாராவுக்கு ஒருவர் கடிதம் எழுதினார். குவேரா என்ற உனது பெயருக்கு பின்னால் இருக்கிற குளம் தான் என்னுடைய குளம், உனது வெற்றி கண்டு நான் பெருமைப்படுவேன் என்று ஒருவர் ஜெக்குவாராவுக்கு கடிதம் எழுதினார். கியூப புரட்சி வெற்றியை தொடர்ந்து அதுக்கு ஜெக்குவாரா பதில் கொடுத்தார். குவேரா என்னுடைய வெற்றியை பங்கெடுக்க குவேரா என்ற இந்த குளத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அநீதிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறானோ அவனெல்லாம் என் தோழன், குணம் அல்ல முக்கியம் என்று சொன்னான். உலகம் முழுவதும் போராட்டங்களால் புறந்தெடுத்த போராட்டங்களால் உயிர் பெற்று அடிமை சங்கிலே உடைக்க யாரெல்லாம் போராடுகிறானோ அவனெல்லாம் ஜெக்குவாராவை என் தோழனாக நெஞ்சிலே ஏற்ற ஒற்றை மகா வாக்கியம் அது. அந்த வாக்கியம் தான் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இளைஞர்களையும் இன்று தனது நெஞ்சிலே ஏற்றியிருக்கிறது. அது வெறும் வாக்கியம் அல்ல. இன்றைக்கும் உலகம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் வலதுசாரி அரசியல் மேலெழுகிற இந்த நேரத்தில், லத்தீன் அமெரிக்க கண்டத்தில் இடதுசாரி அரசியல் திணமெடுக்க தோளோடு மேலேறி கொண்டிருக்கிறது என்றால், அந்த மகத்தான எழுச்சியின் இதய நாடங்களாக இருப்பது ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஜெக்குவாராவும் என்ற அந்த மகத்தான ஆளுமையும். அந்த ஆளுமையுடைய குறியீடுதான் இன்றைக்கும் ஏகாதிபத்தியத்தை, உலக வல்லாதிக்கத்தை வீழ்த்த முடியுமா முடியாதா என்பதல்ல, நிச்சயம் வீழ்த்த முடியும் என்பதற்கான உதாரணமாக தன் வாழ்வை நிலைநிறுத்தியவர் ஜெக்குவாரா. அது மட்டுமல்ல, அந்த கண்டத்தின் கீழ் முனையிலே ஒரு சின்னஞ்சிறிய தீவில் எத்தனை ஆண்டுகளானாலும் உன் அடக்குமுறையை எங்களது எளிய கால் பிறந்தால் அவற்றை தகர்க்க முடியும் என்பதை தகர்த்து காட்டிக் கொண்டிருக்கிற கியூபா. கியூபாவுடைய ஒருமைப்பாடு போன வாசியம் குறிப்பிட்டதைப் போல கியூபாவுக்கு ஆதரவளிக்கிறோம் என்பது எதற்கு ஆதரவளிக்கிறோம் என்ற அர்த்தம் தெரியுமா? உங்களது அரச குலத்திற்கு, அடிமை குலத்திற்கு, சுரண்டலுக்கு நீங்கள் இங்கே நிலைநிறுத்துகிற எல்லா அசமத்துவத்துக்கு பதிலான மனிதன் நான் என்பதை வெளிப்படுத்துகிற வாக்கியம் தான் கியூபாவின் ஒருமைப்பாட்டுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்றாங்க. மகத்தான வாக்கியம். ஏனென்றால் இருள் மூடி கிடக்கிறது. மூழ்கி கிடக்கிற இருளை அகற்ற சில விளக்கை பிடிப்பார்கள். அந்த விளக்கின் ஒளி கொஞ்சம் சிறிது தூரம் தெரியும். சில டார்ச்சை அடிப்பார்கள். அந்த டார்ச்சின் ஒளி இங்கே இருந்து சில மீட்டர் தெரியும். ஆனால் நீ எவ்வளவு இருளை எங்கள் மீது கவிழ்த்தாலும் ஒரு மின்னலை போல நகரத்தை இருட்டை கிழிக்கிற ஆட்களை சேவை வழங்கினான், பிடல் வழங்கினான், யூபா வழங்கியது. உலகம் முழுக்க இருளை அகற்றுகிற ஆற்றலோடு இருக்கிற மகா மனிதர்களுடைய நிலையை, மகா மனிதர்களை நினைக்கிற ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கிறது. நிச்சயம் ஜெயனுடைய அந்த மகத்தான வாக்கியம் என்னை கொன்றளிக்கலாம், ஆனால் ஒருபோதும் என்னை நீங்க
யாரெல்லாம் அன்பை நேசிக்கிறாரோ, சக மனிதனின்பால் அன்பை, காதலை, பிரியத்தை எந்த மனிதனெல்லாம் பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, மனிதனை மனிதனாக, மனித சமூகத்தை போலவே கொண்ட ஒரு சமூக உறவாக மாற்ற நினைக்கிறானோ, அவர் எல்லோருக்கும் உத்வேகம் கொடுக்கிற வார்த்தை, உயிர் கொடுக்கிற வார்த்தை. நீங்கள் எவ்வளவு தூரம் எங்களை நசுக்கினாலும், எங்கள் ரத்தத்தை குடித்தாலும், துடித்து விடுகிற வெட்டை துணியிலிருந்து மீண்டும் எழுவோம், எங்களை நீங்கள் வெல்லலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது, எங்களை நீங்கள் கொல்லலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்ற வார்த்தை. அந்த வார்த்தையின் வெளிப்பாடு தான் இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பு, கிம்பாவுக்கான ஒருமைப்பாடு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அரசியலுடைய தமிழகத்தின் பாரம்பரியத்தின் மகத்தான வெளிப்பாடாகிய இந்த கூட்டம் அவருடைய வெளிப்பாடு என்று சொல்லி எனது வார்த்தைகளுக்கு நிறைவு செய்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.